எல்லாருக்கும் வணக்கம். உங்க கேள்விகள் நீங்க கேட்கலாம். என்ன கேள்வி வேணி கிடக்கு? ஏதோ நாலு நாள் ஒரு 1000 பொறுக்கிங்களை சேர்த்துட்டு போராட்டம் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. பொறுக்கிங்களா? யாரு பொறுக்கிங்க? இங்க வாங்க, நீங்க கொஞ்சம் வாங்க. தாள் நீங்க அங்கே இருங்க. நீங்க சொன்ன அந்த பொறுக்கிங்க தான் சார், நம்ம பண்பாடை பொறுக்குனாங்க, நம்ம கலாச்சாரத்தை பொறுக்குனாங்க. மூணு நாளா கூட இருக்கிற பெண்களுக்கு மெரினா பீச்லயும் சரி, கோயம்புத்தூர்லயும் சரி, மதுரையிலயும் சரி பாதுகாப்பு கொடுத்தாங்க. பொறுக்கிங்க தான். வருஷத்துல ஒரு நாள் நடத்துற ஜல்லிக்கட்டு அன்னைக்கு மாடை கொடுமைப்படுத்துறோம்னு சொல்ல தெரிஞ்ச அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லா அந்த மாட்டை பெத்த புள்ள போல வச்சு பாதுகாக்கணும்ன்றது தெரியுமா? தெரியாது. ஏன்னா வளர்ப்பு அப்படி. 10 வருஷத்துக்கு முன்னாடி அட்ரஸே இல்லாதவங்க இன்னைக்கு இங்க வந்துட்டு இந்த ஃப்ரைட் சிக்கன் தான் சாப்பிடணும், இந்த கேம விளையாட கூடாதுன்றான், இந்த கூல் ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கணும்னு விளம்பரம் போடுறான். 1000 கோடி எப்படி 1000 கோடி கொடுத்து ஏழை எடுக்கிற ஒரு கிரிக்கெட் டீம் பேன் பண்றான், சூதாட்டம் பண்ணேன்னு. ஆனா அந்த டீம்ல இருந்தவங்களும் அந்த டீம் சார்ந்தவங்களும் வேற டீம்ல போயிட்டு ஆடுறாங்க. அவங்கள யாரும் பேன் பண்ணல, அவங்கள யாரும் கேள்வி கேட்கல. ஆனா எங்கயோ எப்பயோ நடந்து ஒரு சின்ன தவற வீடியோ எடுத்து இதுதான் ஜல்லிக்கட்டுன்னு சொல்றான் பாத்தியா, அதான் ஏன்னு கேக்குறேன். இதெல்லாம் கவர் பண்ண நேஷனல் மீடியாவுக்கு நேரம் இல்ல. ட்ரம்ப் நாய்க்குட்டிய வாக்கிங் கூட்டு போனதுக்கும், இந்த சைடு தீபிகா படுகோனுக்கு விண்டிசல் ஹாப்பி பர்த்டே பண்ணதுக்கும், பிரெஞ்சு ஓபன் கவர் பண்றதுக்கும் நேரம் இருக்கு. ஒரு மாநிலமே பத்தி எறியுது, 10 நிமிஷம் உங்களால அதுக்கு ஒதுக்க முடியல. பேஸ்புக் ட்விட்டர்னு எல்லாரும் கொந்தளிச்சதுக்கு அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் வரீங்க. 500 ரூபாய் கொடுத்து கூட்டம் சேர்க்க அவங்களால முடியுனா, எங்க உரிமைக்காக கூட்டம் சேர்க்க எங்களால முடியாதா? அரசியல் கூட்டம் ஆடம்பரம், இந்த கூட்டம் அத்தியாவசியம். இந்த ஒற்றுமை, இந்த உணர்வும் எப்பவும் எங்கிட்ட இப்படியேதான் இருக்கும்.